ஹாய் வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். ஐயில் இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கத்திப்பாறை பிரிட்ஜில் வந்து மேலே ஏறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து மேலே ஏற முடியுது அவரால்னு. ஆக்சிலர் கொடுங்க, நல்லா கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா பிகாஸ் தேர்ட் இயரில் இருக்குது, அதுக்கேற்ற ஸ்பீடு இருக்கணும் கொஞ்சமாவது. அப்படியே லெஃப்ட் அவுட்டியே ஜாயின் பண்ணுங்கள், ஸ்லோவாக போங்க. இப்போ லைட்டாக ஆக்சிலர் லைட்டாக அப்படியே போங்க, ஜாயின் பண்ணுங்கள். எஸ், அப்படியே சரி பண்ணுங்கள் லைட்டாக. அப்படியே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, சரி பண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக மெடலுக்கு மாறுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பு. யூ கேன் கோ டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மெடில் பாயிண்ட். கொஞ்சமாக அப்படியே மெடலுக்கு மாறுங்க. ஐயா ரைட்டில் மிரர் பார்த்துட்டீங்களா? வரல, அப்படியே மெடலில் மாறி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ட்ராக்கு வந்துக்கணும். நீ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி இந்த ட்ராக்ல போங்க இப்போ. ஸோ இந்த ட்ராக் இப்போ தெரியுது உங்களுக்கு, இந்த ட்ராக்ல ஸ்ட்ரெயிட் மெடில் ட்ராக்ல. ஸோ இதில் போய்க்கணும். இப்போ இதில் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் லெஃப்ட்டு திரும்பிடுவாங்க அந்த சைடு. ஸோ அவங்களுக்கு வழி விட்டுரும். மெயின் திங் அதுதான், எந்தெந்த ட்ராக்ல யார் யார் போகணுமோ அந்தந்த ட்ராக்கு அவங்கவுங்க வந்துக்கணும். ஸோ மாறிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அவங்களால ஈஸியாக ஓட்ட முடியும். அதுதான் மெயின் திங். கீர் மாற்றிக்கோங்க, போடுங்க, மெடலில் போங்க, வண்டி ரைட்டில் போது பாருங்கள். ஸ்டாரிங் கீர் மாற்றுறச்ச ஸ்டாரிங் வந்து டைட்டாக பிடிக்காதீங்க, ஃப்ரீயாக கையை வச்சுக்கோங்க மேலே, அப்படியே மாற்றுங்க. ஸோ இப்போ நியூட்ரலில் தள்ளி விடுங்க, அவ்வளோதான். பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க, லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மெடலில் ஏற்பட வண்டி ரைட்டில் போது பாருங்க. வண்டி அந்த ஜிக்ஸாக ஆகக்கூடாது ஒரு ட்ராக்கில் இருந்து. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், எப்பவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. ஸ்லோ ஸ்லோ நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கூடாது, ஏன்னா அங்கேருந்து ஸ்பீடாக வருவாங்க வண்டி. அங்கே கேப் இருக்குன்னு நீங்கள் இப்படி கட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, பிகாஸ் பின்னாடி இருந்து ஸ்பீடாக வண்டி வருவாங்க. ஆமாம், ஸ்லோவாக போகணும். யா சூப்பர், அவ்வளோதான், குட். ரைட்டாக வேகமாக போங்க, செகண்ட் கியர் போட்டு போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், மூமெண்ட்டு, நெகட்டிவ் தேர்டு போடுங்க, அவ்வளோதான். எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கியர் மாற்றிட்டே இருக்கணும். மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். ஸ்லோ டவுன் பண்ணி மெடில்லே போங்க. இந்த அந்த லைனுக்கு இந்த சைடு வாங்க லைட்டாக, அவ்வளோதான். லெஃப்ட்டுக்கு வாங்க இந்த சைடு, அவ்வளோதான், சூப்பர். அப்படியே போயிட்டே இருங்க, அப்போ அவர் ஃப்ரீயாக போயிடுவார். ஸோ நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனீங்கன்னா மட்டும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் விஷயம். ட்ராக் எப்போவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, நியூட்ரல் போடுங்க. அங்கே ரெட்டு இருக்கு இல்லையா, ஸ்லோ பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ பண்ணுங்கள். அப்படியே ஸ்லோ பண்ணி பஸ்ஸு பேன் நிறுத்துங்க. ஆமாம் ஆமாம், ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண, நல்லா ஸ்லோ பண்ணுங்க. அப்படிதான் ஸ்லோ டவுன். எப்பவுமே ட்ராக் ஒரு ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது எந்த ட்ராக்கும் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்துட்டு யாரும் வரலன்னா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இமீடியட்டாக பண்ணீங்க அப்படின்னா சைட்லேருந்து ஸ்பீடாக வந்துடுவாங்க, அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கஷ்டமாயிடும். அதுதான் ஸ்லோ 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 பண்ணுங்க. அவர் கொஞ்சம் அங்கே இடம் இல்லை, அதனால ரைட்டில் ஏறி வந்து போகிறாரு. ஆ போங்க, இப்போ போங்க, கியர் மாற்றி போங்க. ஓகே ஓகே, போகலாம் போகலாம். போயிட்டோம், நீங்கள் மாடல மிடலில் போயிட்டே இருங்க, ஒன்றும் இது இல்லை, ஈஸியாக ஓட்டலாம். அப்படியே ஓடிட்டே இருங்க. ஈஸியாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ அப்படியே மெடலில் போங்க, அங்கே ரெட்டு இருக்கா, நியூட்ரல் பண்ணிவிடுங்க, இங்கேயே நியூட்ரல் பண்ணுங்க. இப்போ இப்போ நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் ஸ்லோ இது போயிருக்கேன், அதே போயின்னு இருக்கும். பிரேக் மேலே மட்டும் காலை வச்சு ஸ்லோ டவுன் பண்ணுங்க, லைட்டாக டச் பண்ணி விடுங்க, டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், பிரேக் லைட்டாக டச் பண்ணி விடுங்க, நல்லா டச் பண்ணி விடுங்க, நல்லா டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். கிட்ட போய் பிரேக் அடிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணி வரணும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடு,